எல்லோருக்கும் வணக்கம். அட உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவாதம் பண்ணாத அப்படின்றது நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அது இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல பார்த்துட்டோம். நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து நல்லா சிவனேன்னு மேல் நோக்கி தான் போயிட்டு இருந்தான். இந்த பேங்க் நிஃப்டி காலையில இருந்தே அவன் வந்து கீழே கவுத்து விடுறக்கே தான் பார்த்துருக்கான். அவன் நம்மளுக்கு உதவி செய்யல, உபத்திரவாதம் பண்றதுதான் வேலை. ஸோ இந்த சமயத்தில் நம்ம நிஃப்டியும் நிஃப்டி பேங்க்கையும் அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கடந்த ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்ப 3% இறங்கியிருக்கான். நிஃப்டி வந்து கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் வெறும் 2% இறங்கியிருக்கான், இவன் 1% அதிகமாக இறங்கியிருக்கான். அப்படின்னா என்ன ஆகுது, 1% வந்து நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க, 1% கிட்டத்தட்ட தான் 442 பாயிண்ட். அது ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அது ஆல்மோஸ்ட் 6000 ரூபா வந்துடும் 15 குவான்டிட்டிக்கு. ஸோ ஆக மொத்தம் நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய அனலிசின் படி கிட்டத்தட்ட 10% இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் உருவாயிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து தற்சமயத்துக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கான்னாக்கா அவங்க கொஞ்சம் இறங்கு முகமாக இருக்கான். இந்த இறங்கு முகத்தில் அவன் வந்து எல்லாமே செட் பண்ணிட்டான், புதவுலியெல்லாம் தோண்டி வச்சுட்டான், இனி போய் உளுந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவனுடைய பேட்டர்னை ரெடி பண்ணிட்டான். இந்த பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு கீழ் நோக்கி வர்றது வந்து 42,800 வர மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கவரி ஆகி அடுத்தது ஒரு 4வது டச் பண்ணும் இல்லையா, ஒரு 1, 2, 3, 4 ஒரு 4 டச் பண்ணால் தான் ட்ரெண்டில் ஒரு மாற்றம் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த 4வது போய் டச் போய் பண்ணும் பொழுது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 10% இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி பேங்க் நிஃப்டி வர்றான். நம்ம இது நடக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா சில இடங்கள்ல கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு, அந்த சப்போர்ட் எடுத்துட்டா ஓகே, இல்லைன்னா 10% பேங்க் நிஃப்டி கும்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஃபாரினர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா பையிங் பண்ற மாதிரிலாம் காட்டல. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 494 கோடி வித்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு இன்னும் வரல. பழையபடி அவங்க ஒரு 3000 கோடி 2000 கோடி வாங்கினா தானே நம்மளுடைய மார்க்கெட் நல்லா மேலே போகும். ஆக மொத்தம் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு உதவி செய்யாமல் உபத்திரவாதம் பண்ணிட்டு இருக்கா. அவனு கேட்டு நம்மளையும் கெடுத்துடுவான், 10% இறங்குற மாதிரி தெரியுது. இந்த சமயத்தில் தான் லக்ஷ்மண் ரேகை அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த இதை தாண்டி நீ ஓவராக போனினாக்கா பிரச்சனை தான் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். அதை வந்து நம்ம வடிவேல் அவர்கள் வந்து மிக எளிமையாக சொல்லியிருப்பார், இது அண்ணன் போட்ட கோடு, இதை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னாக்கா அது ஒரு அருமையான கோட் இருக்கு. இப்போ சப்போஸ் பேங்க் நிஃப்டி 10% இறங்கினா கண்டிப்பாக இவனை இழுத்துடுவான். 10% இழுத்து உள்ளினாலும் நம்ம இப்போ ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா, இவன் 2% இறங்கியிருக்கான், இவன் 3% இறங்கியிருக்கான்ற மாதிரி இவன் ஒரு 5% இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குல்ல. 5%னா கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் ஆச்சு, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் நிஃப்டி இறங்குமா அப்படின்றது தெரியல. பட் வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி தான் அதனுடைய பேட்டர்ன் படி 10% இறங்குற மாதிரி இருக்கா. பட் நிஃப்டி அவ்வளோ பெரிய பாயிண்ட் இறங்குற மாதிரிலாம் தெரியல. அவன் மறுபடி 19200 கிட்டேயோ அல்லது 19150 கிட்டேயோ வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் காட்டுறான். ஸோ நிஃப்டி வந்து இப்படி டிராவல் ஆகிட்டே இருக்கும் பொழுது பேங்க் நிஃப்டி மட்டும் கீழே இறங்கினா ஓகே நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பேங்க் நிஃப்டி கீழே இறக்கி நிஃப்டியும் கீழே இழுத்து விட்டான்னா மட்டும்தான் நம்மளுக்கு கவலை. ஸோ பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம ஒரு 10% இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணிக்கிறோம். நடந்துருச்சுனாக்கா அப்புறம் நம்மளுக்கு சக்ஸஸ் தான். நண்பர்களே, இந்த மாதம் வந்து முடிய போகுது, அடுத்த மாதத்தில் பேங்க் ஹாலிடேஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செப்டம்பர் 19, செப்டம்பர் 28 பேங்க் ஹாலிடேஸ் வர மாதிரி இருக்குது. அது செட்டில்மெண்ட் ஹாலிடேஸாக இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தில் நம்ம உஷாராயிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பங்கு, அதாவது ரொம்ப ஒண்டர் அதிசயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சக்தி பம்ப் அப்படின்றதான் சொன்னோம். அவன் மார்க்கெட் டைம்லாம் இன்னைக்கு ஓப்பனிங் எல்லாம் ஃப்ளாட்டு தான், வெறும் 765 ரூபாயில் இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூஸ் வருது, அவங்களுக்கு ஒரு 358 கோடிக்கு உண்டான ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. நியூஸ் வந்தோடனே 20% பக்கம் மேலே வந்து அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கானுங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா ரெண்டு பேர்த்த சந்தோஷத்தில் அப்படியே ஆழ்த்திருக்கான். யார் ரெண்டு பேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்மளை இல்லை, இந்த ஷேரை வந்து வாங்கி வச்சுருந்தவங்க, உச்சாணி கும்பலை சில வருடங்களுக்கு முன்னாடி வாங்கி வச்சவங்களுக்கு கீழே போயிட்டு மறுபடியும் அவங்க வாங்கின விலையே வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தியிருக்கான். வேற யாரை சந்தோஷப்படுத்தியிருக்கான்னா கரெக்டாக இந்த ஷேரை வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒரு 400-500 ரேஞ்சில் போட்டு வச்சுருந்தாக்க ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி கொடுத்துருக்கான் வெறும் 2-3 மாதங்களில். ஸோ அவங்களையும் வந்து மனசை குளிர் வச்சுருக்கான். பொண்ணு பார்க்க போக ஒரு ஊருக்கு போகிறோம், அது அந்த பொண்ணை மட்டும் கட்டி வச்சா பரவாயில்ல, அந்த ஊரில் இருக்கிற பொண்ணுகளையெல்லாம் கட்டி வச்சா பூமி தாங்குமா, தாங்காதையா தாங்காது அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு வரோம். கோகுல்தாஸ்னு ஒரு ஷேரை வாங்குகிறோம், இவனை வாங்கினோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு நாளுக்கு லாபம் கொடுத்தா பரவாயில்ல, தொடர்ந்து லாபம் கொடுத்துட்டே இருக்கான். இன்னைக்கு கூட பாருங்கள் 14% ஏறி இருக்கான், கடந்த 5 நாட்களில் மட்டும் 40%ங்க. ஆனால் ஒரு 10 லட்சரூபா போட்டிருந்தோம்னாக்கா இப்போ 14 லட்சரூபாயே இருந்திருக்குங்க ஆல்மோஸ்ட்டு.
ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 40% லாபம் வெறும் 5 நாளில் கொடுத்துருக்கான். 1 மாதம் ஏங்கல்ல பார்த்தா 57%, 6 மாதத்தில் படத்தை டபுளே பண்ணி விட்டுட்டான். இதுக்கு மேலே சத்தியமாக ஷேர் மார்க்கெட் தாங்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த கோகுல் தாஸ் ஒரு மாதிரி மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் வந்து அவன் சமீபத்தில் ஒரு துபாய் பேஸ்டு கம்பெனியை வாங்கினதான் காரணம். நண்பர்களே, சூட்டோட சூடாக இன்னொரு ஷேர் இருக்கு, அதாவது பிஹெச்எல் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து இன்னைக்கு மட்டும் 3% ஏறியிருக்கான். இவனை சமீபத்தில் உங்களுக்கு பார்த்த மாதிரி என்ன ரேட்டில் பார்த்த மாதிரி ஞாபகம், 70-80 ரூபாயில் பார்த்துருப்பீங்க. ஒரு 6 மாதம் சார்ட்டில் பாருங்கள், கீழே வெறும் 70 ரூபாயில் படுத்து கிடந்தான். 70 ரூபாயில் படுத்து கிடந்தான், இப்போ 120 ரூபா இருக்கான். காரணம், அப்பப்போ ரெகுலராக ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது, ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நியூஸ் வெளி விடுறது தான் காரணம். இப்போ மறுபடியும் இன்னொரு நியூஸ் வந்து என்ன விட்டுருக்காங்கனாக்கா, NTPC-கிட்டேருந்து இன்னொரு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வராங்க. ஸோ சூட்டோட சூடாக இந்த ஷேர் மேலே ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. அடுத்தது 200 ரூபா தான் ஸ்டாப்பு போல. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டினுடைய வேலையே இந்த மாதத்துக்கு எந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணலாம், அடுத்த வாரத்துக்கு எந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்படின்றது அவங்களுடைய வேலை. ஸோ இப்போ தான் சமீபத்தில் கெமிக்கல் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணி 2-3 நாளாக அதை படாப்படான்னு வெடிக்க விட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த செக்டர் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, ஆட்டோ செக்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க, சிமெண்ட் செக்டர் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆட்டோ செக்டருக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய சேல்ஸ் டேட்டா வரப்போகுது. சிமெண்ட்டுக்கு வந்து ப்ரைஸை வந்து ரிவைஸ் பண்ணுறதுனால, விலை ஏற்றதுனால சிமெண்ட் கம்பெனிகள்லாம் மேலே ஏற வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, ஆட்டோ ஸ்டாக்ஸ் அப்படின்றது ஒரு கடல். ஐடி கம்பெனியோட கொஞ்சம் கம்மி தான், பேங்க்கு கூட கொஞ்சம் கம்மி தான், பட் ஆட்டோ கம்பெனி வந்து ஒரு கடல். அந்த கடலில் பணம் போடுறதுக்கு எவ்வளோ பணக்காரங்க இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ கூட பாருங்கள், டிவிஎஸ் மோட்டர் வந்து லைஃப் டைம் ஹை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கா. இதை தான் நம்ம அன்றைக்கே பேசினோம். டிவிஎஸ் மோட்டர் ஆகட்டும், ஹீரோ மோட்டர் ஆகட்டும், புது புது பிராண்டில் வெளியிட்டு தொடர்ந்து மேல் நோக்கி போகிறக்கே பார்த்துட்டுருக்கானு பேசினோம். அதில் டிவிஎஸ் மோட்டர் லைஃப் ஹை வந்துட்டா, ஹீரோ மோட்டரும் லைஃப் ஹை வந்துட்டா ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஸோ ஆட்டோ ஸ்டாக்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுது. இந்த சமயத்தில் சிமெண்ட் செக்டரை பார்த்தோம்னா மிக எளிமையாக நம்ம வந்து நம்மளால் நல்ல நல்ல பங்குகளை தேடி எடுக்க முடியும். அதில் இந்த ACC அப்படின்ற கம்பெனி எல்லாம் வந்து இப்போ வர செப்டம்பர்லேருந்து MSCI ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் சேர்த்துறாங்க. ஸோ செப்டம்பரில் ஆரம்பித்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்னு ஒரு 4-5 மாதத்துலேயும் ஒரு 10-20% பணம் லாபம் கொடுத்தானா கூட கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். வேறு என்ன பங்குகள் சிமெண்ட் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலான்னா, ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது அல்ட்ராடெக் சிமெண்ட் தான். நண்பர்களே, நம்மளுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஷேர் எந்த ஷேராக வேணாலும் இருக்கலாம். ஒரு நல்ல ஷேராக இருக்கலாம், அல்லது ஒரு இத்துப்போன ஷேராக இருக்கலாம், ஏன் ஒரு ஆகாவளி ஷேராக கூட இருக்கலாம். என்ன நியூஸ் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து மேலே ஏற்றும். ஒரு அது வந்து ஒரு லாபகரமான கம்பெனியாக இருந்தால் மட்டும் போதும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஜூப்ளின் ஃபுட் வந்து 4% மேலே ஏறியிருக்கான். என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இப்போ G20 மாநாடு நடக்குது, வேர்ல்டு கப் நடக்க போகுது, அதனால் ஜூப்ளின் ஃபுட் நடத்தக்கூடிய பிஸ்னஸில் அதிகமான பிஸ்னஸ் நடக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கணிச்சு இன்றைக்கி ஒரு 4% ஏற்றி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நம்ம ஜூப்ளின் ஃபுட்டையும் சன் டிவியும் ஒரே மாதிரி ஒரே தராசில் தான் நம்ம வச்சு நிறுத்தியிருந்தோம். ஜூப்ளின் ஃபுட்டையும் கணிச்ச சமயத்தில் தான் சன் டிவியும் கணித்தோம். சன் டிவி இந்த மாதிரி ஃப்ளாட் சேனலில் சப்போர்ட் எடுத்து அவன் இதை இது வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணி அதையும் உடச்சி மேலே போயிட்டான். அதுக்கு அந்த டைகர் தான் காரணம். பட் இந்த ஜூப்ளின் ஃபுட்டுக்கு இப்போ ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி மேலே வந்தானாக்கா 640 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எடுக்கிற பங்கு கொஞ்சம் லாபம் பண்ணக்கூடிய பங்காக அந்த கம்பெனி இழுத்து பூட்டாத மாதிரி இருந்தால் போதுங்க, அவன் கண்டிப்பாக மேலே ஏறி வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, சில பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அம்மா என்றால் அன்பு, மனைவி என்றால் அடி அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, மனைவி என்றால் பேரன்பு. அந்த மாதிரி மைத்து பஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம வேற ஒன்று நினச்சிட்டு இருப்போம், ஆனால் உண்மையிலேயே நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். இந்த F&O பேண்டில் போய் உளுந்த ஷேர்கள் வந்து பெரும்பாலும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும், பெருசாக ஏறி இறங்க மாட்டான், அது மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பொதுவான ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இந்த F&O பேண்டில் இருந்த எஸ்கார்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு சார்ட் பஸ்டராக இருந்திருக்கான், 7% மேலே ஏறியிருக்கான். இது வேற லெவல். ஸோ F&O இருக்கிறவங்களுக்கு புதுசாக விளையாட முடியாத ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சவங்களுக்கு 7% அல்வா மாதிரி. இத்தனைக்கு அவன் காலையில் வெறும் 3000 ரூபா இருந்திருக்கான், கீழே இறங்கி நெகட்டிவில் கிடந்திருக்கான், அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கான், அதுக்கப்புறம் பார்த்தா 7% ஏறிவிட்டான். நண்பர்களே, இந்த இந்தியா கிரிட் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும், அவன் நல்ல பால்கோவா மாதிரியான லாபம் டிவிடெண்டாக கொடுத்துட்ருக்கான். ஒரு வருஷத்துக்கு எப்படி 12 ரூபா கொடுக்குறான்னு வச்சிங்களேன், இந்த ஷேர்னுடைய விலையே 137 ரூபா தான். ஆனால் அவனுடைய டிவிடெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட்டாக 3.5 ரூபா, 3 ரூபா 20 பைசா அப்படின்ற மாதிரி
வருஷத்துக்கு நாலு தடவை கொடுக்குறான். நீங்கள் கேலண்டர் இயரே பாருங்கள், 2023 ஃபுல்லாக ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும்னு பார்த்தாலும் சரி தான், அல்லது ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லிருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் பார்த்தாலும் சரி தான், எப்படி பார்த்தாலும் நாலு டிவிடெண்ட் கணக்கு கொடுக்குறான். ஆல்மோஸ்ட் 12 ரூபாலாம் அசால்ட்டாக அள்ளி தெளிக்கிறான். இந்த சமயத்தில் வந்து இந்த கம்பெனியில் ஒரு ரெண்டு நல்ல நியூஸ் வந்துருக்கு. ஏற்கனவே 150 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போனவன் 137 ரூபா இருக்கான். ஸோ பழைய ரேட்டு வந்தாவே ஒரு ஷேருக்கு நம்மளுக்கு 13 ரூபா லாபம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கீழே போனால் சந்தோஷம்தான், 100 ரூபா போனாலும் சந்தோஷம்தான், 80 ரூபா போனாலும் சந்தோஷம்தான், மறுபடியும் மேலும் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்திருக்கும். சரி, ஏறுறதை பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ இந்த ஷேர் இங்கிருந்து ஏறினாலே 13 ரூபா வரும். அது ஒரு வருஷம் கழிச்சு தான் வரட்டும், ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் அது ஆல்மோஸ்ட் பேங்க் வட்டி, அதில் ஒரு வட்டி ஆயிடுது. 13 ரூபா ஏறிச்சுன்னா அதில் ஒரு வகையான லாபம் வருது. ப்ளஸ் இவன் வந்து இதில் இன்னொரு 13 ரூபா பக்கம் கொடுக்குறான் டிவிடெண்டாகவே. ஆக மொத்தம் 26 ரூபா 137 ரூபா ஷேருக்கு லாபம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக சமீப இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்தியா கிரிட் டெஸ்ட் வந்து அடிஷ்னலாக ஒரு 4000 கோடிக்கு சம்மந்தப்பட்ட வேல்யூ வந்து அவங்களோட அக்வஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதிலிருந்தும் இன்கம் வரும், அந்த இன்கமையும் நம்மளுக்கு டிவிடெண்டாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த கம்பெனி போய் செக் பண்ணி பார்த்தேன், ஏதாவது வந்து கடன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, ஆமாம் கடன்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. 6,388 கோடியாக 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடன் இப்போ 14,505 கோடியாக இருக்குது. சரி, இவன் வந்து ஏதாவது லாபம் பண்ணிட்டு இருக்கானா, நஷ்டங்க இது பண்ணுறானோ அப்படின்ற மாதிரியான போய் பார்த்தேன். இல்லை, அவன் வந்து தற்சமயத்துக்கு லாபம் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுடைய சேல்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சேல்ஸோட இப்போ வந்து டபுள் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் எனக்கு என்னமோ இவன் 14,505 கோடி அப்படின்ற கடன் வச்சிருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல பர்சனலாக. ஸோ பேலன்ஸ் ஷீட் நான் எடுத்து பார்க்குறேன், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ரிசர்வ்ஸில் பணம் இல்லை, பாரோயிங்ஸில் மட்டும் 14,505 கோடி இருக்குது. வாங்கின கடனை பூரா எங்கேயா கொண்டே வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்கா, பூரா எக்யூப்மெண்ட்ஸில் கொண்டே வச்சிருக்காங்க. அப்போ அதனுடைய டிப்ரிஷியேஷனும் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய பெரிய டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது, நியூஸ்லி வந்திருக்கு, அதனால் நம்ம தெரியப்படுத்தினாலும் எனக்கு வந்து பர்சனலாக இந்த கம்பெனி வந்து பெரிய அளவில் டிவிடெண்ட் கொடுத்தாலும் பர்சனலாக பெரிய ஒப்பீனியன் இல்லை. நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி இண்டிசஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், யார் ஓரளவுக்கு உருப்படியாக இருக்கா, நம்ம மார்க்கெட்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தா, இந்த ஒத்தக்கால் குதிரையாட்டம் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸாக இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ இவன் தொடர்ந்து இவனை நம்ப முடியாதவனா திடீர்னு மேலே ஏறி நம்மளை காப்பாற்றுற மாதிரி வர்றான், அப்புறம் கைவிட்டுறான், அப்புறம் காப்பாற்றுற மாதிரி வர்றான், கைவிட்டுறான், இப்படியே ஜிக்ஜாக்காகவே தான் ஆடிட்டு இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஐடி மேலே வெடிச்சு செதறணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. மேலே வெடிச்சு சேர்ந்தாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி நண்பர்களே, இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.